வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல எப்படி பிளெக்சிபிள் திங்கிங் யூஸ் பண்ணி சக்சஸ் அடையிறதுன்னு கேட்டோம். இதுக்கு முந்தின எபிசோடோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கேட்காதவங்க அதுல போய் கேட்டுக்கலாம். இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, எப்பவும் மாதிரி மெக்கானிக்கலா யோசிக்காம கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு ரெசிபிய ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் பொழுது அது பெரும்பான்மையான நேரங்கள்ல அது சொதப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு நல்ல குக் அவங்க ஏற்கனவே செஞ்ச மிஸ்டேக்ஸை சரி செஞ்சு மறுபடியும் ஒரு புது டிஷ் கொண்டு வரலாம். இதே மாதிரி தான் உங்க ஸ்மார்ட் திங்கிங்கும் வேலை செய்யும். உங்களுக்கான சான்ஸ் எடுத்துக்கிட்டு தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுகள் இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிட்டு கிரியேட்டிவா அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த மெக்கானிக்கல் மோனோடோனஸ் திங்கிங். மெக்கானிக்கல் திங்கர்ஸ் நம்புறது ரெண்டே விஷயம் தான், ஒன்னு கம்ப்ளீட் சக்சஸ், இன்னொன்னு டோட்டல் ஃபெயிலியர். நடுவுல இருக்கிற விஷயங்களை பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாதுன்னு ஆர்த்தர் சொல்றாரு. புதுசா எந்த விஷயங்களையும் அவங்க யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தோத்துருவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி தோத்துருவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள இருக்கிறதால எப்பவுமே பழைய ஐடியாஸையும் அதோட மெத்தடையும் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதிரியான நபர்கள் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்றது ரொம்ப ரேரான விஷயம் தான். நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அது ஒரு மெக்கானிக்கல் திங்கர் தான் அந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறாரு அப்படின்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதே பழைய மெனு, டல்லான ஹோட்டல், இப்படிதான் அந்த இடமே செட் ஆயிருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இந்த கிரியேட்டிவ் திங்கர்ஸ் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மெக்கானிக்கலா யோசிக்கிறவங்க பிரச்சனைய பத்தி யோசிப்பாங்க, ஆனா கிரியேட்டிவ் திங்கர்ஸ் அதுக்கான சொல்யூஷனை பத்தி யோசிப்பாங்க. நீங்க கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய சிம்பிள் ஸ்டெப்ஸா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறதையும் என்ன பிரச்சனை அப்படிங்கறதையும் கவனிங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறீங்க, உங்க பிசினஸ்க்கு ஏதாவது ஒரு தடை இருக்கு அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கான பிரச்சனைய நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க ஒத்துக்கணும். அதுக்கான சொல்யூஷன் பெருசா தெரியும் போது அத சின்ன சின்ன விஷயமா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு அந்த ஆக்ஷன்ல நம்ம இறங்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு போதுமான ரெவென்யூ உங்களுக்கு வரல அப்படின்றது உங்க பிரச்சனையா இருக்கலாம். அத மறுபடியும் யோசிச்சு பாருங்க. பிரச்சனை என்னன்னா போதுமான நபர்கள் உங்க ப்ராடக்ட வாங்க மாட்டாங்கன்றது மட்டும்தான். சோ உங்களுக்கு போட்டியா இருக்கிற மத்த ப்ராடக்ட்ஸ வாங்குறதுல மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜில இல்ல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்டேட்டடா இல்ல அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப அந்த ஒரு விஷயத்த அதோட ரூட் காஸ் வரைக்கும் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய உடனே நீங்க முயற்சி செய்யணும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அதை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷனை சரியா கண்டுபிடிக்கணும். கரெக்டா அந்த வேர் பகுதிக்கு போய் பிரச்சனை என்னன்றத கண்டுபிடிக்கணும். உங்களுடைய டீமோட ஹெல்ப்பை வச்சு நீங்க இதை செய்யலாம். ஒன்ஸ் உங்களுடைய பிரச்சனையோட சொல்யூஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். எஸ், நீங்க பேக் டு பேக் முயற்சி பண்ணி இன்னும் நிறைய சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அப்பதான் ஒரு நிலையான தன்மையை உங்களால கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க கண்டுபிடிச்ச சொல்யூஷன்ல இருந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அது எது சரியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனுக்கான கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னா என்னன்னா முக்கியமான செயல்பாட்டு குறியீடு. இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களுடைய சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க கண்டுபிடிச்ச சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டெட்லைன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும். ஆனா சில சமயங்கள்ல நீங்க யோசிச்சு வச்சிருக்க சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகாம கூட போலாம். இந்த மாதிரி நேரத்துல ஒரு பேக்கப் பிளான் நீங்க டெவலப் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். பிளான் ஏ, பிளான் பி மட்டும் இல்ல, பிளான் சி, பிளான் ஈன்னு ஆல்பாபெட்ஸ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி அதுக்கான கிரியேட்டிவ் சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிக்கிறப்போ உங்களுடைய பிசினஸ் மத்தவங்களோட பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு அது சரியானதா இருக்கும்னு ஆர்த்தர் சொல்றாரு. இப்ப ஒரு குட்டி கதையை கேட்கலாம். ஒரு கடல்ல இருக்க மீன் கூட்டங்களுக்கு எல்லாம் காம்படிஷன் வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன் எவ்ரி இயர் இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால எல்லாருமே செம்ம ஹாப்பி. அவங்க எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு புதுசா வந்த மீன் மட்டும் தயங்கி ரொம்ப பாவமா நிக்குது. ஆனா அது மனசு ஃபுல்லா நம்மளும் அந்த காம்படிஷன்ல எப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிடணும்ன்ற ஆசை மட்டும் இருக்கு. அது என்ன காம்படிஷன்னா மிஸ் ஓஷன்ன்ற காம்படிஷன். அந்த காம்படிஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த இயருக்கான அழகி பட்டத்தை கொடுப்பாங்க. இப்ப எல்லாருமே சூப்பர் எக்ஸைட்டட். ஆனா புதுசா அந்த கேங்ல ஜாயின் ஆன ஒரு மீன் மட்டும் அது மனசு நிறைய ஆசையும் நம்மளும் இதுல ஜாயின் பண்ணி எப்படி வின் பண்ண முடியும்ன்ற கேள்வியும் வச்சிருக்கு. இப்ப இது கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க ரெண்டு மீனுங்க இதை நோட் பண்ணிடுறாங்க. ஷீ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் டுடே. அவ என்னமோ திங்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. அங்க செலிப்ரேஷன் எல்லாம் பயங்கர பலமா போயிட்டு இருக்கு. அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த சோகமா இருக்க மீன் கிட்ட பேசுறாங்க. உனக்கு என்னதான் ஆயிடுச்சு, நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம். காம்படிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நீ சரியாவே இல்ல.
என்ன விஷயம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மீன், இந்த காம்படிஷன்ல நான் எப்படின்னா வின் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. என் லைஃப்ல நான் பெருசா எதுவுமே பண்ணதே இல்லப்பா, எனக்கு இதுல வின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ரெண்டு மீனுங்களும், அடச்ச இதுதான் விஷயமா, தட்டி விட்டு போவியா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லுது. இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சு ஃபன் பண்றாங்க. அதை கேட்ட இந்த மீன் செம்ம கோவமாயிடுச்சு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் எதுவுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கலனா, அவங்க ரெண்டு பேரும் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, எப்பவும் பண்ணவும் மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சில்லான ஒரு கேரக்டர். ஆனா இந்த மீனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுது. அது அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது. ஆனா அப்பயும் அவங்க ரெண்டு பேரும் ஃபன்னா, இந்த பயப்பொழுக்குள்ள என்னவோ இருந்திருக்கு பாரு, அது நம்மளுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சு பின்னாலேயே ஓடுதுங்க. அதை பார்த்துட்டு, ஏய் இருப்பா, எங்க போற, இப்ப என்ன உனக்கு அந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும் அவ்வளவுதானே, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. இப்ப சோகமா இருக்கிற மீன் முகத்துல நல்ல பல்ப் எறிகிற மாதிரி சந்தோஷமா இருக்கு. ரெண்டு மீனுங்களும், நீ சோகமா இருக்கிற பேர்ல தயவு செஞ்சு அந்த மூஞ்ச தூக்கி அப்படி வச்சுக்காத, பாக்கவே படு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிடுதுங்க. இப்ப அந்த காம்படிஷனுக்கான நாளும் நெருங்கிட்டே இருக்கு. மத்த மீனுங்களாம் ரொம்ப வெல் பிளான்டா ப்ரிப்பேர்டா இருக்காங்க. நம்ம மீன் கிட்ட தான் எதுவுமே இல்லையே, அது அந்த இடத்துக்கு புதுசு இல்லையா, அது கிட்ட நல்ல டிரெஸ் ஆர்னமெண்ட்ஸ் இப்படி எதுவுமே இல்ல. அது எல்லார்கிட்டயும் போய் கேட்டு பாக்குது, ஆனா அதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்ல. இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அது கேட்ட அதுல ஒரு மீன் சொல்லுது, நீ எதனா டிஃபரெண்டா யோசி, உன்னால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் நம்ம மீனுக்கு ஹிட் ஆகுது. ஆமா இல்ல, இல்லாத விஷயத்த பத்தி யோசிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு இருக்கிறத வச்சு கிரியேட்டிவா எதனா யோசிக்கலாம்ல, எதனா பண்ணலாம்ல அப்படின்னு யோசிக்குது. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் இருக்கிற இடத்த சுத்தி சுத்தி பாக்குது. அப்பதான் அதுக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்க படர்ந்து இருக்க பாசையெல்லாம் எடுத்து ஒரு பால் கவுன் செட் பண்ணிடுச்சு. அடுத்த ஆர்னமெண்ட்ஸ்க்கு அங்க இருக்கிற சிப்பி, சங்கு, முத்து இது எல்லாமே வச்சு நல்ல அதுக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்குது. காம்படிஷனுக்கான டேட்டும் வந்துடுச்சு. இதை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காம்படிஷனுக்கு ரெடியாகி நிக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளை பார்த்து, யாருடா இவ இவ்வளவு அழகா ரெடியாகி நிக்கிறாளே அப்படின்னு சொல்லி வாய பழந்து நிக்கிறாங்க. காம்படிஷனுக்கு போய் ஆயிடுச்சு. அங்க வந்தவங்களே இந்த மீன் தான் ரொம்ப கிரியேட்டிவா ட்ரெஸ் பண்ணிருந்தது. சோ அந்த வருஷத்துக்கான பிரைஸை இந்த மீன் தான் வின் பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன, எல்லாம் ஹாப்பியா ரொம்ப ஜாலியா பார்ட்டி பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணாங்க. சோ இந்த கதையில வர மாதிரி தான் நம்மளும், நம்ம சக்சஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத கண்டுபிடிக்க கிரியேட்டிவ் திங்கிங் வேணும். கிரியேட்டிவா யோசிச்சு ஒரு விஷயத்த எல்லாத்த விடவும் ஒரு ஸ்டெப் டிஃபரெண்டா யோசிச்சா ஆப்வியஸ்லி நீங்க எல்லா கண்ணுக்கும் தனியா தெரிவிங்க. சோ இப்படி கிரியேட்டிவா யோசிச்சு நீங்களும் உங்க லைஃப்ல சக்சஸ் அடைங்க. இந்த புக்கை தொடர்ந்து கேட்க ஸ்டே டியூன் வித் மீ.